ஹாய் ஆல். ஃப்ரிட்ஜில் சும்மா கிடந்த ஸ்ட்ராபெரி வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணலான்னு சொல்லி ஸ்ட்ராபெரி கப் கேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 200 கிராம்ஸ் மைதா, கொஞ்சோண்டு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதெல்லாம் நல்லா விஸ்க் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஏற்கனவே சாஃப்டன் பட்டர், அதாவது 200 கிராம் சாஃப்டன் பட்டர் எடுத்து ஸ்டாண்ட் மிக்சரில் அதை நான் சாஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதில் 1 கப் கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 2 எக்கு போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கிட்டேன். இது ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணோம், ஹேண்ட் மிக்சரில் பண்ணால் அந்தளவுக்கு ஃபோர்ஸ் தெரியாது. ஸோ அதில் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வர வரைக்கும் நான் விஸ்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன் போர்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணோம். மொத்தமாக ஆட் பண்ணால் மூஞ்சில் தெரிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இதை வந்து விஸ்க் பண்ணணும். அந்த மாதிரி க்ரீமி அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்டரில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சிருந்த ஸ்ட்ராபெரிஸை இந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, நான் ஏற்கனவே அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன், ப்ளஸ் இந்த மாதிரி கப் கேக் மோல்டில் வந்து இந்த பேட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரீஸில் ஒரு 20 to 25 minutes பேக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்றமான மேலே ஐசிங் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.